நான் ஃபோட்டோகிராஃபாக ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து இதை நான் சினிமோட்டோகிராஃபராக அகெயின் நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுறேன்னும் போது எனக்கு சில பேலட் வந்து என்ன முதல்ல என்ன டிசைட் பண்ணோம், நானும் டைரக்டரும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக குடும்பம் வரைக்கும் ஷேட்லேயாச்சும் ஒர்க் பண்ணோம், லைட் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதில் டிசைட் பண்ணேன். ஸோ இது இந்த சின்ன தீப்பந்தத்தை வந்து என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே வந்து பெரிய தீப்பந்தமாக, பெரிய தீப்பந்தம் ஆக்கின உடனே என்ன ஆச்சுன்னா, ஸோ உங்களுக்கு லைட் சோர்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த தீப்பந்தம் வெளிச்சத்திலேயே தான் கிளைமாக்ஸ் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணும். சில ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் லைட்டே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு மாதிரி ஷில் அவுட்டில் மாதிரி இருக்கும், சார் இப்படியே சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. இந்த இதில் வந்து என்ன மாதிரி ஷூட் பண்ணணும், என்ன என்ன கேமராவில் நம்ம ஷூட் பண்ணணும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த கேமராவில் யூஸ் பண்ணணும், சார் ரெட்டு கேமரா, அதாவது 4K ரெசல்யூஷனில் இருக்கணும், அது அலெக்சா இல்லட்டினா ரெட்டு, ரெட்டில் இந்தந்த கேமரா. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ரெட்டியை வந்து என்ன செய்வாங்கன்னா தள்ளி விடுவாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் நடந்துச்சு இல்லையா, ஸோ அது நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ப்ரோவோக் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் வித் சதீஷில் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபர் வைட் ஆங்கிள் ரவிசங்கர் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். வைட் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல சார், அதோடைய ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க? இல்லை ஒன்றும் இல்லை, இது சிம்பிள் தான். ஆக்சுவலாக சி லைக் நான் வந்து கெரியர் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது எப்படின்னா சுபா நியூஸ் ஃபோட்டோ ஏஜென்சி அப்படின்ற ஒரு இடத்துல சுபா சுந்தரம்னு ஒரு ஏஸ் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே இருக்கும்போ அப்போ வந்து எந்த நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிடையாது, எல்லாமே இங்கே அசைன்மெண்ட் கொடுத்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ணி ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் விகடனில் ஒரு ஆஃபர் வந்துச்சு. நான் வந்து அப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ் சோஷியாலஜியில் படிச்சிருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து நினச்சேன் தமிழில் ஸ்கோப் கம்மி, இங்கிலீஷ்க்கு போயிடலாம் அப்படின்னு. இங்கிலீஷ்லேயே போய் எனக்கு வந்து அப்படின்னா இந்தியா டுடே அப்படி இப்படிலாம் டைம் வரைக்கும் போகணுன்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அங்கேருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன், அங்கேருந்து இந்தியா டுடேக்கு போனேன். இந்தியா டுடேக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னால் வந்து யார்கிட்டையுமே வேலை செய்ய முடியல. ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம சொந்தமாக ஒரு ஏஜென்சி ஒன்று ஆரம்பிப்போம், ஸோ அதுக்கு வந்து கேமரா ரிலேட்டடாக ஒரு நேம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி என்சைக்ளோபீடியா புக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 30 பேர் எழுதணும். அதாவது எப்படின்னா ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், டெலிஃபோட்டோ, ஷட்டர் ஸ்பீடு, அப்புறமா வந்து ஜூம், அப்படி வரும்போது வைட் ஆங்கிள் அப்படின்ற பேரும் அதில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் பார்த்தா அது வைட் ஆங்கிள்ன்றது ஏதோ கேட்சியாக இருந்துச்சு, ஸோ அதனால் வைட் ஆங்கிள் அப்படின்றது கம்பெனி நேம் ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது அப்படியே வைட் ஆங்கிள்ன்றது பேரோடு சேர்ந்து வைட் ஆங்கிள் ரவிசங்கர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுதான் கம்பெனியோட நேம் தான் இங்கே வந்து. ஆமாம், அவ்வளோதான். நைஸ் நைஸ் நைஸ். தலைமைச் செயலகம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி சார் உங்ககிட்ட வந்துச்சு, ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு ப்ரொவோக் பண்ணிச்சு? ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டைரக்டர் வசந்த் வந்து சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும்னு ஒரு படம் பண்ணார், அந்த படத்துக்கு நான் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணேன். ஸோ அந்த படத்துக்கு வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டு கிடச்சிது ஆக்சுவலாக. ஸோ அந்த அவார்டு வாங்கிறதுக்காக ஸ்டேஜில் போகும்போது ஸ்டேஜில் வந்து வசந்தபாலன், சசி, ஸ்டான்லி மூணு பேர் வந்து ஜூரிஸாக இருந்தாங்க. அப்போ நான் பேசிட்டு வரும்போதே போய் வசந்தபால்கிட்ட சொன்னேன் நான், எனக்கு வசந்தபாலன் எல்லாரையும் டேரக்ட் தெரியும், எனக்கு பர்சனலாக எல்லாரையும் தெரியும். வசந்தபாலன்ட்ட என்ன வசந்தபாலன் எங்களெல்லாம் கூப்பிடவே மாட்றீங்க, எப்போ நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படி அப்படின்னு அவர் உடனே சொன்னார், இல்லை ரவிசங்கர் நான் சிவரஞ்சினி படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் ஒர்க்கு, அதனால் டெஃபினட்டாக நான் வந்து உங்களை கூப்பிடுவேன், என் காலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு மாத்திரம் சொன்னார். எனக்கு சரி ஒரே ஹாப்பி, என்னென்னா வசந்தபாலன் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல டைரக்டர் ஆக்சுவலாக. ஸோ அவரோட எஸ்பெஷலி வெயிலும் அங்காடி தெரு வந்து எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு படம்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு சங்கர் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கிறாரு, அதனால் வந்து ரொம்ப வந்து டெக்னிக்கலாக ரொம்ப நல் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் இருந்தனால அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். அப்புறம் அந்த மாதிரி சரின்ட்டு அவர் சொன்னார், சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ
வந்து ராடான் தான் வந்து ப்ரொடக்ஷன் பார்க்குறாங்க. இப்போ ராடானில் சிஇஓ வந்து யாருன்னா சுபா வெங்கட். அவங்கக்கிட்ட இவர் வந்து வசந்தபால் வந்து இது மாதிரி ரவிசங்கர் தான் என்னோடய சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லும்போது சுபா வெங்கட் என்ன சொல்கிறாங்கன்னா ரவிசங்கர் தான் அவங்க விகடனில் ஒர்க் பண்ணவங்க. ஓகே, அவங்க சொன்னாங்க ரவிசங்கர் தான் என்னுடைய முதல் ஆர்டிக்கல் ஃபோட்டோகிராஃபர் சார், அதனால் நீங்கள் ரவிசங்கர் வச்சு பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு அவங்கள சொல்ல அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் உள்ளே வந்தேன். ஓகே ஓகே. அப்புறமா கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கதை சொன்னார். ஆக்சுவலாக இது மாதிரி ஆக்சுவலாக வெப் சீரியஸுக்கும் சினிமாவுக்கும் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த வெப் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மற்றபடி டிப்பிக்கல் சினிமா மாதிரி கதை, பட் கொஞ்சம் எலாபரேட்டடாக இருக்கும். இது நம்மது ஒரு 2.5 hours அது 4 hours 4.5 hours வச்சுக்காங்களான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தலைமை செயலகம் அப்படின்றது இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஊர் பாலிட்டிக்ஸு, அப்புறமா வந்து டெல்லி பாலிடிக்ஸு, ஆந்திரா, அப்புறமா நக்சலைட்டு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வால்வாக இருந்துச்சு. எனக்கு இதில் ஒரு பயங்கர சந்தோஷம் என்னென்னா, நான் இவ்வளோ நாள் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கலாக பண்ண விஷயம் வந்து, ஸோ ஜூனியர் விட, நான் விட, நக்கீரன், இந்தியா டுடே, அவுட்லுக்கில் வந்து நான் பண்ண ஃபோட்டோகிராஃப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎம் கருணாநிதி, ஜெயலலிதா, மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸு, அப்புறமா அடிதடி கலாட்டா, இந்த இதெல்லாமே வந்து நான் ஃபோட்டோகிராஃபாக ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து இதை நான் சினிமோட்டோகிராஃபராக அகெயின் நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுறேன்னும் போது எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு படத்தில் வந்து டோன் செட் பண்ணுறதுங்கிறது சினிமோட்டோகிராஃபர் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த கதையை அந்த கதையோடு ஒன்றி போகணும். ஆக்சுவலாக இதில் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது, ஆந்திரா பேஸ்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து நக்சலைட்ஸ் இருக்குது. ஸோ மூணுத்துக்கும் ரிலேட் பண்ணுற விதமாக எங்கேயுமே அந்த டோன் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இதை எப்படி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்க? இந்த டோன் தான் வேணுங்கிறதுக்கு என்ன பேலட் பிளான் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை ஆக்சுவலாக பேலட் வந்து என்ன முதல்ல என்ன டிசைட் பண்ணால், நானும் டேரக்டரும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக சரி, அவர் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ் படம், அப்புறம் ஹிந்தி படம், நிறைய வெப் சீரியஸு அதெல்லாம் சொன்னார். என்னென்ன படம்னு சொன்னாங்க? இப்படி தாக்கரே, பால் தாக்கரே அந்த மாதிரி படம், அப்புறமா அது நவாசுதீன் சித்திக்கு ஒரு படம் உண்டு, இந்த மாதிரி நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸு அதெல்லாமே, ஏதோ பைண்டர்ஸ் ஏதோ சம்திங், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து சொன்னார். நான் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்று டிசைட் பண்ணோம். என்னென்னா யூஷுவல் மாதிரியாக இல்லாமல் வந்து யூஷுவல் படங்கள் அப்படின்றது என்னென்னா இந்த கலர்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது அப்படின்றதில் நான் மொத்தமே முதல்லே வந்து தெளிவாக இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து லைட் அண்ட் ஷேடில் குடும்பம் வரைக்கும் ஒர்க் பண்ணணும். குடும்பம் வரைக்கும் ஷேட்லேயாச்சும் ஒர்க் பண்ணணும், லைட் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதில் டிசைட் பண்ணேன். ஸோ அது வந்து டைரக்டருக்கு வந்து அந்த அந்த இது அவருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் அவர் இருந்திருக்காரு. அதனால் வந்து சரி இது எப்படின்னா இப்போ நம்ம மாத்திரம் டிசைட் பண்ணுறதில்ல, சரி அவர் சென்ஸ் அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு அப்படின்றதுனால சரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு டைரக்டர் கிடைச்சா தான் வந்து ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபருக்கு அவரோட ஒர்க் வந்து வெளியில் இதுவாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அவர் ரொம்ப லைக் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரொம்ப தலைமைச் செயலகம் அப்படின்றது இந்த வெப்சீரிஸ் வந்து ரீசன்ட் டைம்ஸில் தமிழில் இப்படி ஒரு வெப்சீரிஸ் வரல அப்படின்ட்டு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அந்த அதில் ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வெப்சீரிஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கும் பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கும், ஆனால் இது ஒரு பாலிட்டிஷியன் ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும், இகேன் அந்த நெக்ஸ்ட்லைட்ஸுக்குள்ளே உள்ள விஷயங்களும் இருக்கும், அது எப்படி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே வந்து கவர் பண்ண ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான், தமிழில் இந்த ஒரு வெப்சீரிஸ் இதை மாதிரியான சாயலில் வரல அப்படிங்கிற விஷயம். அப்படி நம்ம போனால் இந்த கிளைமேக் போர்ஷன், அதாவது பரத் வந்து அவங்களுடைய ஊருக்கு போவார், சுற்றி எல்லாருமே இருப்பாங்க, துர்காமா ஃபஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது அப்படியே துர்காமா கிட்டே லைட்டாக அப்படியே லைட்டாக ஒரு சார்ஜ் ஒன்று போவீங்க. பிளானிங்காக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்களோட ப்ளேஸில் வந்து ஸ்டார்ட் ஆனாயிருக்கும். இந்த செட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதோடைய பிளானிங் பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஜார்க்கண்டில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து நாங்கள் செட் போட்டோம் அங்கே போய். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலை இந்த மாதிரி இருக்குது, இந்த கைகள்லாம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு பண்ணும்போது இப்போ திடீர்னு வந்து என்ன செய்கிறாருன்னா டைரக்டர் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து சொன்னார், ரவிசங்கர் இதை வந்து நம்ம வந்து அந்த ஃபயர் பால் இருக்குல்ல அதுலேயே ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார்.
ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, இவங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தீப்பந்தம் வச்சுருக்கிற மாதிரி தான் பிளானிங் இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த தீப்பந்தத்தை பெரிய தீப்பந்தம் ஆக்கிடலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இது இந்த சின்ன தீப்பந்தத்தை வந்து என்ன பண்ணால், எல்லாத்தையுமே வந்து பெரிய தீப்பந்தம் ஆக்கணும். பெரிய தீப்பந்தம் ஆக்கின உடனே என்ன ஆச்சுன்னா, ஸோ உங்களுக்கு லைட் சோர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த தீப்பந்தம் வெளிச்சத்திலே தான் கிளைமாக்ஸ் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணும். வேறு எந்த லைட் சோர்ஸுமே கிடையாது. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வேறு எந்த லைட் சோர்ஸுமே, பட் ஆனால் அந்த இடத்துல எங்கேயுமே இந்த இடத்துல லைட் இல்லை, இந்த இடத்துல ஒரு ஃபேட் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாரி எங்கேயுமே தெரியல. இல்லை, லைட்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸோ இருந்த லைட்ஸை மாத்திரம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். புரியுது. இப்போ மேலே கீழெல்லாம் லைட் இருக்கு. நாங்கள் இதுக்கு லைட்டுன்னு ஸ்பெஷலாம் எதுவுமே நாங்கள் பண்ணிக்கல. அட்மாஸ்பியர் லைட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் வந்து கூடுமான வரைக்கும் அந்த இப்போ பரத் வராரு அப்படின்போது அந்த தீப்பந்தத்தை வந்து ஒருத்தரை வந்து அப்படி பக்கத்தில் கொண்டு அப்படி சும்மா ஒரு அப்படி ஒரு வாஷ் பண்ணோம்னா அந்த எஃபெக்டில் அப்படி எடுத்து மேக்ஸிமம் அந்த தீப்பந்தம் லைட்டில் தான் ஷூட் பண்ணுது. நைஸ் நைஸ் நைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னு ஸ்ரீயா ரெட்டியோடைய வீடு, அதில் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும், அந்த இடத்துல வந்து அவங்க பொண்ணை வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க லைட்டிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டை வந்து கொஞ்சமாக டவுன் பண்ணியே இருக்கும். இதோடைய பிளானிங் உங்களோட தான் ரெடி ஆகிட்டோம். வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஐ எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு விஷயம். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து டியூப் லைட்டு போட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி டே லைட்டு ஃபீல் கொடுக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து இது வந்து டங்ஸ்டன் லைட். ஆக்சுவலாக மோர் டங்ஸ்டன் லைட் அதுன்னா அது ஒரு மூடு கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் இப்போ என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து டங்ஸ்டன் லைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டங்ஸ்டன் லைட் வந்து ரொம்ப இப்போ மேலே வந்து சாண்டிலியர் இருக்கும், அந்த சாண்டிலியர் லைட்ஸு, அப்புறமா வந்து அங்கே வந்து அங்கங்கே எங்கே இருக்குமோ லைட்ஸ் அது மாத்திரம் வச்சு தான் நம்ம யூஸே பண்ணோம் நம்ம. ஸோ அதாவது எப்படின்னா, சரி நீங்கள் லைட்டை வந்து பளீர்னு போட்டு எடுத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு அழகே கிடையாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது அது ஈஸி. ஆக்சுவலாக இதுதான் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக நீங்கள் யோசித்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ அதாவது எப்படின்னா, இட்ஸ் கால்ட் ஒரு மாதிரி, அதான் சொல்கிறேன்னா, சில பேருக்கு அப்படி தான் லைட் பிடிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு வந்து வீடு ஃபுல்லாக டியூப் லைட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, அது ஒரு மாதிரி. சில நீங்கள் பெரிய ஃப்ளாட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் டியூப் லைட்டே இருக்காது. ஆமாம், அவங்க வீட்டில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எல்லாமே டங்ஸ்டன் ஆகும், ஆம்லைட். சரி, அதுதான் வந்து சில பேருக்கு பிடிக்கும். இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் ரெண்டு கைண்ட் ஆஃப் லைட்டிங் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து டியூப் லைட்டு, அது வந்து ஒரு சைட் லைட்டு. அப்புறம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் வந்து ஒரு பானை விற்கிது. ஆக்சுவலாக இப்படி இருக்கும், அது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து லைட்டு போட்டிங்கன்னா அது உள்ளே வந்து டிசைன்லாம் வரும். ஸோ அது நான் வந்து வீட்டில் வந்து ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கார்னரில் சென்டரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நான் டிவி பார்க்கறதா இருந்தால் டியூப்லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த லைட்டு போட்டுட்டு தான் நான் வந்து பார்ப்பேன். சரி, அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் நான். ஸோ அதனால் நம்ம என்ன எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத நான் அதெல்லாம் பண்ணேன். சரி, என்ன அது சொன்ன டைரக்டர் வந்து நமக்கு வந்து 100% வந்து ஃப்ரீடம் கொடுத்தார். சரி, இப்படி அவருக்கு வந்து எப்படின்னா, அவருக்கும் லைட்டே இல்லாமல் எடுக்கிறதுன்னா பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக அதனால் அவர் எல்லாத்துலேயும் அக்செப்ட் பண்ணார். சில ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் லைட்டே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு மாதிரி ஷில் அவுட்டில் மாதிரி இருக்கோம், சார் இப்படியே சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் நாங்கள் அப்படியே எடுத்தோம். நீங்கள் எனக்கு இது இன்னும் தெரிஞ்சு, ஐ திங்க் ஸ்ரேயா ரெட்டியோட ஷார்ட்ஸ் வந்து ஐ திங்க் அவங்க வந்து ஒரு வாட்டி ஒரு பெட்லேருந்து எந்திரிப்பாங்க, பார்த்தீங்கன்னா பேக்கில் மட்டும்தான் லைட் இருக்கும். எந்திரிக்கும் போது அந்த லைட், சார் இது சூப்பராக இருக்குது சார், நான் சொன்னால் இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன நல்லாயிருக்கு அப்படின்ட்டார். அதே மாதிரி அவங்க அப்படி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலில் தான் லைட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, அந்த ஃபோன்லேருந்து வர லைட்டு தான் ஃபேஸ் லைட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இவ்வளோ தான் யூஸே பண்ணோம் நம்ம. ஓகே ஓகே. நல்ல பெரிய லைட்ஸு கைட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து யூஸே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். நைஸ் நைஸ் நைஸ். சார், இப்போ ஓடிடிக்கும் தேட்டருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது கதை வயசுலன்னு சொல்லிட்டீங்க, பட் கேமரா ஒர்க்லேயும் அந்த குவாலிட்டிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதில் என்ன சார் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியல்? இல்லை, ஆக்சுவலாக சி இப்போ வந்து இது வந்து ரேடான் தான் ப்ரொடக்ஷன் இல்லையா, ஆனால் வந்து ஓடிடி வந்து Z5 இது பண்ணுறாங்க. இப்போ ஜியில் வந்து இங்கே சவுத்துக்கு ஒரு டீம் இருக்குது, ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கு மேலே ஒரு டீம் இருக்குது, எங்கன்னா பாம்பேயில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
இந்த இதில் வந்து என்ன மாதிரி ஷூட் பண்ணணும், என்ன என்ன கேமராவில் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பக்கம் கொஞ்சம் ஒரு ஒரு இது அனுப்பிச்சாங்க. ஓகே, நான் வாங்கிக்கிட்டேன். நான் வாங்கிட்டு சி அவங்க சி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த கேமராவில் யூஸ் பண்ணணும், சரி ரெட்டு கேமரா, அதாவது 4K ரெசல்யூஷனில் இருக்கணும், அது அலெக்சா இல்லட்டினா ரெட்டு, ரெட்டில் இந்தந்த கேமரா, அப்புறம் சிலது வந்து அப்படின்னா சோனி A7 III அந்த மாதிரி. ஸோ இந்த கேமராவில் தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் வந்து ஜூம் மீட்டிங் நடந்துச்சு. ஓகே, என்ன பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் லைட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் பொறுமையாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்படி இப்படி. சரி, நான் அதான் அதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்றதே என்னோடய ப்ரொஃபைல்லாம், இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். என்னோடய ப்ரொஃபைலில் வாங்கி பார்த்துருக்குறாங்க. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு, அதனால் அவர் இந்த கதைக்குள்ளே ஆப்டாக இருப்பார் அப்படின்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்புறம் ஜூம் மீட்டிங்லாம் பண்ணாங்க, நான் எல்லாத்தையும் பொறுமையாக நான் கேட்டுக்கிட்டேன் நான். ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எப்படின்னா, அவங்க வந்து சவுத்தில் இருக்கிறவங்க வந்து தேர் ஆன்சரபிள் டு பாம்பே பீப்புள், பாம்பே பீப்புள் தே ஹீஸ் ஆன்சரபிள் டு த பாஸ். ஆமாம். ஸோ அதனால் நான் அதை பற்றிலாம் ஒன்றுமே கண்டுக்காமல், ஈகோலாம் பார்க்காம நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மீட்டிங் வச்சாங்க. அட்டன் பண்ண எல்லாம் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டேஜை காமிச்சேன். ஓகே, அவ்வளோதான். அவங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் வந்து சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மாத்திரம் மெசேஜ் வரும் எனக்கு. சார், அவ்வளோதான் நான் கேட்டுக்கிட்டேன். நான் நைஸ் நைஸ் சார், நீங்கள் சொன்னீங்க ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம நிறைய இடத்துல பொலிட்டிக்கல் இடத்துல பார்த்துருக்கோம், நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம், அது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல் ஆகிருக்குன்னு இந்த படத்தில் சொல்லுவீங்க. எந்தெந்த இடத்துலலாம் இந்தெந்த விஷயங்களை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? பயன்படுத்தினேன்றது வந்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவை வந்து சாரி ஸ்ரேயா ரெட்டியை வந்து என்ன செய்வாங்கன்னா, தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டு அவங்க வந்து நான் ஐய் மிரட்டி கிரட்டி ஒரு மாதிரி பண்ணி அந்த இதிலிருந்து வெளியில் வருவாங்க பாருங்களேன். ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் நடந்துச்சு இல்லையா, ஸோ அது நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, அவங்க வந்து உள்ளே அப்போ வந்து உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அலௌடு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அவங்க அப்படியே இது பண்ணி அவங்க வந்து தலைவெல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சி கிளைஞ்சி வெளியில் வருவாங்க. வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க சபதம் போட்டு தான் வருவாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்து வந்தால் நான் சிஎம்ஓ வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. அந்த இன்சிடென்ட் நான் ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிட்டு அந்த பண்ணதை வந்து நாங்கள் இது பண்ணும்போது நான் ஸ்ரேயா ரெட்டிக்கிட்ட சொன்னேன், நான் ஓகே இந்த மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் இப்படிலாம் பண்ணிக்கோங்க அப்படி இப்படிலாம் பண்ணணும். அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஐ திங்க் காலையில் வந்த உடனே என்கிட்ட வந்து பேசுவாங்க, ரவிசங்கர் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், எப்படி என்ன என்ன லைட் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் ரொம்ப. சரி, அது அவங்க காஸ்ட்யூம்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, கேமராமேன்ட்ட கேட்பாங்கன்னு எல்லாத்துலேயும், அதாவது காஸ்ட்யூம்லேருந்து எல்லாமே இது பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேர், சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தான். சரி, நம்ம ஏதோ வந்தோம் நடித்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல், சார் நம்ம எப்படி இதில் இருக்க பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், நம்ம லுக்ஸ் எப்படி இருக்க போகுது. ஸோ அதனால் நிறைய விஷயம் என்கிட்ட சொன்னேன் நான், இது வந்து ஜெயலலிதா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, எனக்கு பாரு நான் அதையும் ஷூட் பண்ணேன் இதையும் ஷூட் பண்ணுறேன், எனக்கு ஒரு இது கிடச்சிருக்குது, ஐ ஆம் கிஃப்டட் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அந்த ஃபோட்டோலாம் அவங்ககிட்ட காமிச்சேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அவங்க வந்து யூஎஸில் இருந்தாங்க. ஓகே, எனக்கு கூப்பிட்டு பேசுனாங்க எல்லாரும் வந்து, நீ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற, அழகாக இருக்கிற, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிற அப்படின்னா, அவங்க சொன்னாங்க அந்த எவ்ரி திங் த கிரெடிட் கோஸ் டு வைடாங்கல் ரவிசங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு பேசி, அதுக்கப்புறமா ரொம்ப 2-3 வாட்டி ரொம்ப இது பண்ணி எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ரவிசங்கர், இவர்டான எக்ஸ்ட்ராடினரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசினாங்க. நைஸ் நைஸ் நைஸ். வசந்தபாலன் அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணும்போது மோஸ்ட்லி எந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஆன் ஸ்பாட்டில் போகும்போது, இந்த ஆக்ஷன் டு கட்டுங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். இல்லை, அது வந்து அவரோட பார்ட்டு, ஆக்ஷன் டு கட்டுன்றது அவரோட பார்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன இதை எப்படி பண்ணலான்றது அவர் வந்து, சி இப்போ என்னென்னா, இப்போ இந்த இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் ஃபுல்லாகவே நாங்கள் 2 கேமரா யூஸ் பண்ணோம். ஓகே, என்னென்ன எப்படின்னா, ரெண்டுமே வந்து அலெக்ஸ் ரெட்டு ஹீலியம் கேமரா யூஸ் பண்ணோம், அப்புறமா வந்து சுப்ரீம் ப்ரைம் லென்ஸ் ஒன்று யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு லக்கிலி என்னென்னா, பிராண்ட் நியூ லென்ஸ் கிடச்சிது, அதாவது புதுசு. அதாவது எப்படின்னா, இப்போ
இப்போ நேற்று தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டல் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட நேற்று தான் வந்துச்சு அப்படின்னா, அவன் சொன்னாங்க சார் இந்த மாதிரி இந்த லென்ஸ் வந்திருக்கு சார், அப்படியே போட்டு அப்படியே எனக்கு கொடுத்துருங்க, 70 நாளைக்கு நீங்கள் எதுவும் யாருக்கும் அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிராண்ட் நியூ லென்ஸு. சரி, அது வந்து ரொம்ப முக்கியம் ஃபோட்டோகிராஃபியில் வந்து லென்ஸ் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால் அது யூஸ் பண்ணோம். அப்புறம் நான் அந்த படத்தில் வந்து கிம்பல் யூஸ் பண்ணோம். படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கேமரா வந்து கிம்பலில் இருக்கும், இன்னொரு கேமரா வந்து ஸ்டாண்டில் இருக்கும், உள்ள சம்டைம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராலியில் இருக்கும், இல்லாட்டினா ஜிம்மியில் இருக்கும், ஏதோ ஒன்று மாற்றி 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 அது வந்து டிசைட் பண்ணுறது எல்லாமே வந்து டைரக்டர் தான். ஸோ பட் இது பண்ணுவார். ஸோ கிம்பல் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தாங்க ஆப்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இந்த கேமரா வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன், கிம்பல் வந்து வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இதில் யூஸ் பண்ணுவோம்.